ബീജമിട് ബീജമിട് ടാൻ 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 ഇതല്ല മറ്റേത് നോക്കും മറ്റേത് சேலத்தில் உள்ள அவரது நெருங்கிய தோழியை சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். யூடியூபர் டாக்ஸிக் மதனின் மனைவியை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். உதவியதாக பேச வைத்து மற்றவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் வசூல் செய்துள்ளார். இதற்காக அந்த மூதாட்டிக்கு 5000 ரூபாய் பணமும் மதன் கொடுத்துள்ளார். இதுல ராணின்னு ஒருத்தங்க மென்ஷன் பண்ணாங்களே, அந்த பேர் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கங்க, நான் சொல்றேன். இன்னொரு விஷயமா நான் இங்க சொல்லிக்கிறேன், நான் பிரியாணி மேன் பண்ண தப்பெல்லாம் சொல்றதால நான் மதன் ஓபி சப்போர்ட் ஆயிட மாட்டேன். நான் பப்ஜி பாக்குற பையனும் கிடையாது. ஸ்கூல் டைம்ல அந்த ஸ்னேக் கேம் விளையாடுவாங்களே சின்ன சின்னதா, அதுதான் நான் கடைசி விளையாடின கேம். என்னோட மொபைல்ல வந்து நான் கேம்ஸும் வச்சுட்டு இருக்க மாட்டேன். ஸோ நான் அவரை பத்தி பேசுறதால நான் மதன் ஓபி சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நீ மதன் ஓபி தான் சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்ல ஜேசன் சொன்ன விஷயத்த அவரோட யூடியூப் சேனல்ல நியூஸ்ல போடுற சில விஷயத்த நான் எடுத்து என்னோட சேனல்ல சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பர்சனலா நான் மதன் ஓபி பிரியாணி மேன் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படிங்கறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மதன் ஓபி உண்மையிலேயே டொனேஷன் பண்ணாரா இல்லையா? இந்த ராணிங்கிற லேடி 5000 ரூபாய் வாங்கிட்டு தான் மதனை பத்தி நல்ல விதமா பேசினாங்களா? மதன் டொனேஷன் பண்ண ஒரு 2 பசங்க எனக்கு பர்சனலா இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணி ப்ரூஃப் நிறைய அனுப்புறாங்க. சோ அத எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? பைத்தியமாயவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, என்னோட போன வீடியோக்கு போன வீடியோவில் மதன் ஓபி ஒரு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி அவரே ஒரு ப்ரூஃப் போட்டிருப்பாரு. அதெல்லாம் வந்து நான் எடுத்து பேசியிருப்பேன். என்னோட அந்த வீடியோ பார்த்துட்டு நீ எப்படி மதன் ஓபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவிலியா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன டேக் பண்ணுறாங்க. நீ எப்படி இந்த மாதிரி பேசுவா, அதில் எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது தெரியுமா? அந்த அக்கௌண்ட் வந்து மதன் ஓபி பேசிட்டு அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த அக்கௌண்ட்ல வந்து ஆண்டர்பிரனர்னு போட்டிருக்கு, டியூ கிளவர்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்லு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட சொன்னாங்க. எனக்குமே வந்து சில விஷயம் புரிஞ்சுது. அன்னைக்கு நைட்டே எல்லா நியூஸ் சேனல்லையும் மதன் ஓபியோட வைஃபை வந்து ஒத்துக்கிட்டாங்க, டொனேஷன்ல இருந்து எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இது உண்மையிலேயே ஃபேக் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் இன்னொரு வீடியோ போட்டேன். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மதன் ஓபி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த அம்மாவோட ஆடியோலாம் ஃபேக் அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்டே வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வருது. அது எந்த ஐடினா, மதன் ஓபி ஒரு அம்மா ஹெல்ப் பண்றாரு சொல்லிட்டு அவரே அவரோட யூடியூப் சேனல்ல ஒரு ப்ரூஃப் போட்டிருப்பாரு இல்லையா, அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. ப்ரோ கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர் ப்ரோ, இன்ஸ்டாகிராம்லயே அத்தனை கால்ஸ், நான் பார்த்துட்டு சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னே. திரும்ப வந்து அத்தனை கால் பண்ணாரு, திரும்ப வந்து நம்பர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் ஒரு ஆடியோ அனுப்புனாரு, அதையும் கேளுங்க. ப்ரோ உனக்கு தெரியுமா அது ஃபேக்குன்னு? எனக்கு எவ்வளோ பர்சனல் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லி நான் ஹெல்ப் கேட்டால் அதை போய் ஃபேக்குன்னு செட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு உடனே நினச்சேன். கண்டென்ட் டிலீட் ஆகணும்னா ஓமே நான் உடனே கேஸ் கொடுப்பேன். மரியாதையாக டிலீட் பண்ணிடலாம், அதான் நல்லது. எனக்கு அது கேட்டோன்னு சம்ம ஷாக்கு. ஒரு வேளை உண்மையிலேயே மதன் ஓபி வந்து அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு ஆடியோ கால் பண்ணேன். நமக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணவர் வந்து இப்படி கைதாயிருக்காரு, பிரச்சனை போயிட்டு இருக்குங்கோவோம். ஆமாம், நாங்க மொட்டையா கமிஷனர் ஆபீஸ் சென்னைக்கு நம்பருக்கு போன் பண்ணி இது மாதிரி அவர் வந்து உண்மையிலேயே அவர் எங்களுக்கு உதவி பண்ணிருக்காருங்க, நீங்க ஃபர்தரா எதுவும் விசாரணை எதுவும் உங்களுக்கு தேவைன்னா எங்களை கூப்பிடுங்க, நாங்க போன் பண்ணி சொல்லிடுவோம். அப்படியே பிரதர்? ஆமா, டைரக்டா நாங்க வந்து கமிஷனர் ஆபீஸ் நம்பர்னு கூகுள் எடுத்து சார் அவர் வந்து ஏதோ இது பண்ணிருக்காரு அது பண்ணிருக்காருங்கிறாங்க. கடைசியா வந்து எங்களுக்கு அவர் உண்மையாலுமே ஹெல்ப் பண்ணாரு, அதை நான் எங்க வேணாலும் வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி வாலண்டியரா நாங்களே போன் பண்ணி சொன்னோம். ஓகே, அது வந்து இப்ப எப்படின்னா அவர் வந்து ஏமாத்தினாரா என்ன பண்ணாரு அதெல்லாம் தெரியல, ஆனா கடைசியா இப்ப எங்களுக்கு பண்ண வந்து முறையா உண்மையான ஹெல்ப் பண்ணாரு. அவன்கிட்ட எதுவுமே கேட்கல, நீ எந்த காலேஜ் படிக்கிற, உனக்கு எவ்வளவு ஃபீஸ், இது மட்டும் தான் கேட்டிருக்காரு. அந்த பையனோட காலேஜ் ஃபீஸ்க்காக மதன் ஓபி அனுப்புன அமௌண்ட்டுக்கான ப்ரூஃப் தான் இது. அண்ட் அந்த அம்மாவோட ஆபரேஷனுக்காக தனியா மிலா ஆப்ல ஃபண்ட் வேற ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. ஆபரேஷன் செலவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா? இல்ல, அதுல வந்து அவர் அதுக்கு இருக்குப்பா, அது வந்து ஆபரேஷன் செலவுக்கு வந்து அந்த மிலா ஆப்ல வந்து ஃபண்ட் ரேசிங் அது பண்ணாரு. ஓகே, இது வந்து அவனுடைய இந்த பையனுடைய காலேஜ், எந்த காலேஜ், உனக்கு எவ்வளவு ஃபீஸ் தான் கேட்டாரா? ஓகே, இது இல்லாம மிலா ஆப்ல தனியா பண்ணிருக்கேன். ஆமா ஆமா, நீங்க போடுங்க ஸ்கிரீன்ஷாட்டை போடுங்க.
அந்த பையனை ஃபாலோ பண்ணி எனக்கு திரும்ப இன்ஸ்டாகிராமில் வந்து இன்னொருத்தர் பேசினாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணின் அப்படின்னு ஒருத்தங்க 5000 ரூபா வாங்கினாங்க சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸில் போட்டாங்களே. ஒரு நியூஸ் சேனலில் 5 லட்சங்கிறாங்க, இன்னொரு நியூஸ் சேனல் 5000 ரூபாங்கிறாங்க, இன்னும் விட்டு 50 ரூபாய்லாம் வாங்கிட்டு பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போல. அந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு பேச சொன்னால் ராணியோட பையன் தான் வந்து எனக்கு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணார் இன்ஸ்டாகிராமில், இது எல்லாமே ஃபேக் ப்ரோ அப்படின்ட்டு. சாரி ப்ரோ, என் பேர் விஜய், திருச்சிலேருந்து பேசுகிறேன் ப்ரோ. இந்த மதன் ப்ரோ ஹெல்ப் பண்ணதில் நானும் ஒரு ஆள் பண்ணணும் அப்படின்ற அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு மதன் ப்ரோ. அதனால் அவருக்கு உண்மையை சொல்கிறதாக ஃபோன் பண்ணேன் ப்ரோ. அவர் வந்து மிலாப் மூலமாக எங்களுக்கு ஃபண்ட் ரேஸ் பண்ணி கொடுத்தாரு ப்ரோ. 3 லட்சம் ரூபா கிட்ட ஃபண்ட் ரேஸ் பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே ஹாஸ்பிட்டல் செலவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இது எல்லாத்துக்குமே என்கிட்ட வீடியோ பார்த்த இமோஜி வச்சு பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ப்ரோ. அதுக்காக தான் ப்ரோ இதுக்காக பேசி முடியும். தப்பாக இருந்தால் முடிச்சிடுங்க ப்ரோ. உண்மையை சொல்லணும்னு தெரிஞ்சு ப்ரோ. சாரி ப்ரோ. அந்த பையன்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ராணின்ற அவங்களோட அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர், அவங்க அப்பாவுக்கு 2 காலுமே இல்லை, நான் வீட்டுக்கே போகிறதில்ல ப்ரோ, 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டலே தான் கிடைக்காது, ஹாஸ்பிட்டலில் தான் நான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்டே சொல்கிறோம். மதுரை தான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் அவங்க ஃபேமிலியோட சாப்பாட்டு செலவு வரைக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு கடந்த 15 நாள் முன்னாடி வரைக்கும். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது, நல்லா கேளுங்க, இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அந்த பையனோட அப்பாவுக்கு கட்டக்கால் வாங்கி தரதுக்காக மதுரை 1 லாக் plus சில்லற அந்த மாதிரி ருபீஸ் எல்லாம் வந்து இந்த பையனுக்கு அனுப்பியிருக்காரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி. நான் இதுக்கப்புறம் வீடியோ போட வேணாம் இந்த இஷ்யூ பற்றி நினச்சேன். ஆனால் ஒரு அம்மா காசே வாங்காமல் கிட்னி ஃபெயிலியராக ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காங்க, அந்த அம்மா 5000 ரூபா வாங்கிட்டு பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு மீடியா சேனல் கூட காண்டாக்ட் பண்ணல. எல்லாருமே இந்த மாதிரி ஃபேக்காக சொல்லிட்டு இருக்கும்போது மனசு கேட்கல, எப்படி அந்த ராணிங்கிறவங்க காசே வாங்காமல் காசு வாங்கிட்டு தான் வந்து இவங்க இவ்வளோ விஷயம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியா சேனல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க மேலே மீடியா சேனல்ஸ் மேலாம் ராணியால் கேஸ் கொடுக்க முடியாதா, என் மேலே ஃபேக்கான ஒரு அலகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நானும் அந்த அம்மாவோட பையன்கிட்ட என்ன சொன்னோம்னா, பிரதர் இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் எனக்கு மட்டும் பர்சனலாக ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க பிரதர், அம்மா பேசுகிற மாதிரி அதை நம்ம போடுவோம், அப்புறமாவது தெரியும் நிறைய பேருக்கு இது வந்து ஃபேக் இல்லை, மதுரை உண்மையிலே ஹெல்ப் பண்ணியிருக்காரு, திரும்ப கேளுங்க, நான் மதுரைக்கு சப்போர்ட் பண்ணல ஓகேவா, ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் பேசுறது ராணிங்கிற அம்மாவுக்கு, அவங்க பேசின விஷயத்த அவங்களோட பர்மிஷன் இல்லாமலேயே அவங்ககிட்ட விசாரணை பண்ணாமலேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இவங்க காசு வாங்கிட்டு பேசிட்டாங்க சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க இவ்வளோ டாக்குமெண்ட் ப்ரூஃப் வச்சுட்டு இருக்கும்போது ஓகேவா, நான் பேசுறது மதுரைக்காக இல்லை, நான் இவங்களுக்கு நான் மதுரை சப்போர்ட்டர் கிடையாது ஓகேவா. ஸோ நான் அந்த பையன்கிட்ட சொன்னால், பிரதர் நீங்கள் தனியாக ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க, அதை நான் மட்டும் போடுறேன், அப்புறமா தான் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும் இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டோடு போட்டால் தான் பிரதர் நம்புவாங்க, வெறும் நார்மலாக போட்டால் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கேட்டேன். அவர் எனக்கு அதையும் அனுப்புனார், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பாசெல்லாம் எங்கிட்ட கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கு. கவர்மெண்ட் மின்னாப்பு மூலியமாக தான் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து தப்பான அவரெல்லாம் எங்களெல்லாம் எதுவும் ஏமாற்றலை, அவர் எங்களுக்கு வந்து பார்த்தா எங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு. அது வந்து அந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் ஆகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு 3 செகண்ட் இல்லைனா அவங்க ஃபுல்லாகவே ப்ளர் பண்ணியிருப்பேன். அந்த பையனோட சுச்சுவேஷன்லேருந்து யூஸ் பண்ணுங்கள், அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அந்த பையன் சொன்ன அந்த ரெக்வஸ்ட் தான் அது, பிரதர் ஒரு 3 செகண்ட் ஃபேஸ் தர்ற மாதிரி போடுங்க, அப்புறமா வந்து ப்ளர் பண்ணிக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதனால் மட்டும்தான் நான் அப்படி பண்ணேன். அதை பண்ணுங்கள், ஒரு 2 செகண்ட் ஒரு 3 செகண்ட் மட்டும் ஃபேஸ் பண்ணுங்க, அவங்க தான் தெரிஞ்சிச்சுனா அந்த வீடியோவில் வந்தவங்க அவங்க தான் தெரிஞ்சிச்சுனா எனக்கே தெரிய வந்தது. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.